வண்டி உள்ள போயிருக்கேன். நம்ம நாடு இல்ல, எல்லாம் பார்க்கவும் நம்ம பார்க்க பேப்பர் வாங்கிட்டீங்களா? வாங்க, கூட வாங்க, இப்படி வாங்க. எம்பி வருவா, வருகால எம்பி சரியாண்டா. நான் மக்களவையில் வேலூர் தொகுதியில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் போன் வருது வரா வரா அந்த டீம்.
கிட்ட வந்து கொஞ்சம் வீடியோ டிஸ்டர்ப் ஆகாம இருந்தா மொபைல் எல்லாம் வருது பாருண்ணா. இப்படி ஃப்ரண்ட்ல வந்துருங்க. எதிர்நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா. எதிர்நீச்சல் சரிதான் போடா, தலைவிதி என்பது வெறும் கூச்சல், வெறும் கூச்சல். வீட்டுக்கு வீடு ஓட்டு வாங்கிய பதவிக்கு வருவது எதிர்நீச்சல். போதும், இது ஒரு எதிர்நீச்சல். மனு தாக்கல் பண்ணிட்டே வந்திருக்கேன், அவ்வளவுதான். வேற சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். போய் சாப்பிடுங்க, வீட்டுல டைம் ஆயிடுச்சு. ஆமுகையா, ஆமுகையா, இந்திய ஜனநாயக பிள்ளைகள். அது இப்போ சுயேட்சையா தான் கருதப்படும், ஏன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அது என்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, பொதுக்குழு நடத்தணும், செயற்குழு நடத்தணும். உங்களுக்கு எப்படி போகணுமோ போடுங்க. இந்திய ஜனநாயக பிள்ளைகள் என்னுடைய இயக்கம், அதன் சார்பாக. அது ஏன்னா இந்திய தேசிய அளவுக்கானது, அது பதிவு செய்யப்பட்டுருச்சு. அது ஒப்புதலுக்கு வந்து 2-3 மாதம் ஆகும். மன்சூர் அலிகான்னு நான் நினைக்கிறேன். சுயேட்சைன்னு நீங்கள் போடலாம், தப்பே இல்லை. தனி ஒருவர் சின்ன பலாப்பழம் கேட்டிருக்கேன், பேட் கேட்டிருக்கேன், கிரிக்கெட் பேட், அடுத்து லாரி, மூணில் ஏதாவது ஒன்று கேட்டிருக்கேன். லாரி, லாரி, லாரிக்கு தூய தமிழில் என்னங்க பேர், பொருள் பேரு, லாரிக்கு சரக்குண்டு. அப்போ சரக்குண்டுன்னு அந்த உண்டாக எடுக்கும் வாகனம், லாரி, சரக்குந்து, சரக்கு உந்தி. சரிங்க, போங்க. காவல் அதிகாரிகளுக்கு அதெல்லாம் வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கு, நல்லாவே இருக்கு. போய் போராடணும் இல்லையா, இனிமேல் சிம்பளை கொண்டு போகணும், மக்கள்கிட்ட போராடணும். ஆமாம், பிரச்சாரத்தில் இருந்து வெயிலில் வண்டியை கட்டிக்கிட்டு போய், பலாப்பழம் கிடைச்சா பலாப்பழத்தை தலையில் வச்சுட்டு போய், அம்மா ஓட்டு போடுங்கம்மா பலாப்பழத்துக்குன்னு ஓட்டு பிச்சை எடுக்கணும், சரியா? அப்படி ஓட்டு பிச்சை எடுத்து தான் எல்லாம் போய் முதல்வராக இருக்காங்க, பிரதமராக இருக்காங்க. இவ்வளவு பிரதமரே வந்து எங்கள் நாட்டில் குனிஞ்சு குனிஞ்சு ஓட்டு பிச்சை கேட்டுட்டு இருக்காரு, 10 வருஷம் ஆண்டு கேட்டுட்டு இருக்காரு. நான்லாம் எம்மாத்திரம் ஐயா. வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு, இங்க சித்தி மலைகள் இருக்கு இல்லையா, பச்சை பச்சை நாக்கலான்னு வந்திருக்கேன். ஆமா, நன்றி நன்றி நன்றி, வணக்கம். அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, போங்க வாங்க வாங்க. ஏன்னா இப்பதான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சத்திய பிரமாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். போங்க, எல்லாம் நல்ல முதல்ல சாப்பிடுங்க. வெயில் ஆச்சு, நன்றி நன்றி.